in regulator after completion of the test. You can return the question booklets. English version of the question paper will be considered as final in case of any dispute arising out of variation in translated version. Out of variation in translated version. Parvala. Padding, padding. Quite your 7-digit roll number without fail for any future correspondence. Please turn over the page and start. பரவாயில்ல பரவாயில்ல ஓகே சி நான் அந்த 7-digit அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ஞாபகமாக வச்சுக்கணும் பிகாஸ் அது எல்லா ஃபியூச்சர் கரஸ்பாண்ட்ஸுக்கு அது தேவை ஓகே நான் லெட்ஸ் ரீட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஃப் 128-8x இஸ் ஈக்குவல் டு 2x தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈஸ் போடுங்க ரைட் டூ திஸ் சார் டூ How is 2? Can you explain? Yes, sir. If we see the value of 2 power 6 means we are getting 64, sir. Okay. And then if we take 64 to left-hand side and 8 to the power of x to right-hand side means we'll get 64 equal to x 8 power x, sir. Correct. By factorizing 64 in terms of x, we'll get x square equal to 8 power x. Then by... rules of logarithm we can tell x equal to 2 yeah correct good x equal to 2 go to next question can anybody read the next question so like yeah if a b c are on zero and a plus b plus c is equal to 0 then the value of a square by bc plus b square by ca plus c square by ab is option a 3 ஆப்ஷன் B ABC அதுவண்ட ஆப்ஷன் எல்லாரும் தெரியும் இப்போ இது எப்படி போடுறது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ திஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு ஐ ஷோ யூ தி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இது போட முடியும் இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் இந்த ஃபார்முலா தெரியுதா ஐ வில் ரீட் இட் ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூ மைனஸ் 3ABC இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் இது நீங்கள் படிச்சிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்கள் படிங்க I'll read a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க உங்கள் நோட் புக்கில் இதை வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் யூ ட்ரை டு சால்வ் தட் ப்ராப்ளம் யூஸிங் திஸ் ஃபார்முலா ஆல் ஆஃப் யூ ரைட் திஸ் ஃபார்முலா ஐ ஆம் ஷோர் இட் இஸ் தேர் இன் யுவர் புக் ஐ டூ நாட் நோ but then it will be there so if it is not there also you write it a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca okay right now I'll show you the question what is the question this is the question find the value of a square by bc plus b square by ca plus c square by ab எல்லாத்துக்கும் அந்த எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம் இஸ் ஏபிசி அப்போ மேலே என்ன வரும் நியூமரேட்டர் என்ன வரும் ஸோ ஏ ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூ பை ஏபிசின்னு வரும் சார் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சி சார் கூப்பிடுங்க ஆப்ஷன் 3 ஏன்னா அது 3 தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு ஆனால் அது ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் 3 கியூபுக்கு பதிலாக என்ன எழுதலாம் 3ABC ப்ளஸ்
5, 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 5
of triangle formed is 3 point 1 வந்து 0 0 இன்னொரு ஆரிஜின் இன்னொன்னு வந்து 5 5 இன்னொன்னு மைனஸ் 5 5 இப்ப என்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரும் கேக்குறாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருமா பாருங்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சார் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கண்டிப்பா வரும் கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருமா நோ சார் வராதா ஏன் வராதுன்னு பாருங்க வருமா வராதா சார் क्वेश्चन அது அந்த இது சார் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சார் ஆமா 5, 5, minus 5. Isosceles triangle. Na, rendu side equal. So, adhanal isosceles triangle varungiranga. Okay, very good. Go to question number 104. Padinga, 104 yaravadhu? If the graph of the equation 4x plus 3y is equal to 12, cuts the coordinate axis at A and B, then the length of AB is... Yeah. So you have to draw a graph. If x equals 0, when x equals 0, y will be 4. If 0, 4 will be 1 point. When y equal to 0, x will be 3. If 3, 0 will be another point. And the line will cut like that. 3, 0. Sir, 5 units. 5 is the right answer because one side adu vande or right angle triangle agum one side will be 4 another side will be 3 so the origin la vande angle vande 90 degree sir then we can use right angle triangle hypotenuse will be 4 square 16 3 square 9 add panna 25 adukku root edutha 5 square root edutha yes sir right very good very good I think it's not difficult okay go to next 105 yaar orthu padinga In triangle ABC, if at 2 angle A is equal to 3, angle B is equal to 6, angle C, then the measure of... 2A equal to 3B equal to 6C. Okay, sir. In triangle ABC, if 2A is equal to 3, 2B is equal to 6, C, then the measure of A, B and C are respectively. Okay, now I'm reading. In triangle ABC, if 2... Angle A equal to 3 angle B, 3 into angle B equal to 6 into angle C. Then A, B, C, how do you say? Sir, 90, 60, 30. Second 90, option. 60, 30. Option is not going to go. If you want to go, you can go. Because 2 into angle A, angle A 19. Then 2 into angle, twice the angle is 180. That's why angle B is 60. அப்போ 3 டைம்ஸ் 60 இஸ் 180 அப்போ அது 2A ஈக்குவல் டு 3B கரெக்ட் ஆயிடுது அதே மாதிரி அப்போ 180 வருதான்னு பாருங்கள் இந்த சி வந்து 30யாக இருந்தால் 30 இன்ட்டு 6 180 ஸோ 90 60 30 இஸ் த ஆங்கிள் அப்புறம் மூணு கூட்டினா 180 வரணும் அப்படியும் வருது அதனால செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே கோ டு கஸ்டமர் நம்பர் 106 யார படிங்க ஒருத்தர் In a right triangle ABC, angle B is equal to 9 cm, AC is equal to 15 cm, and DE are the midpoints of AB and AC respectively, then the area of triangle ADE is. முதல்ல ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் போட்டுட்டு அப்புறம் நான் சென்டர் பாயிண்ட் வச்சு அது ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரும் அதையும் போடுங்க அப்புறம் ஆன்சர் பார்த்துப்பிடிங்க
ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி ஈக்குவல் டு 9 ஏசி ஈக்குவல் டு 15 அப்போ பிசி ஈக்குவல் டு எவ்வளோ வருது பி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு சைடு 9 ஹைபாட்டனியூஸ் 15 ஸோ பிசி வில் பி 12 பித்தாகரஸ் தியரி படி 12 வரும் சார் 27 இருங்க அடுத்து இப்போ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அதனால அது அப்புறம் அதே மாதிரி இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஸோ ஏடி ஈக்குவல் டு 4.5 ஏஇ ஈக்குவல் டு 7.5 அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஏடி எவ்வளோ ஆஃப் பிஹெச் கண்டுபிடிக்கும் ஆஃப் பிஹெச் ஆஃப் பி வந்து 6 இன்டு ஹெச் 4.5 எவ்வளோ வருது போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்ல நீங்க அந்த அந்த ஏடிக்கு ஒரு சைடு வந்து 4.5 இன்னொரு சைடு அந்த பேஸ் வந்து 6 கண்டுபிடிச்சிடுறீங்க அதை வச்சு ஆஃப் பிஹெச் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எஸ் சார் ஓகே குட் ஆ தி ஃபிகர் ஒப்டெய்ன்ட் பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஆஃப் 10 cm 6 cm ஈஸ் த ஃபிகர் ஒப்டெய்ன்ட் பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆஃப் 10 cm 6 cm ஈஸ் ஒரு ரெக்டாங்கிளில் லென்த்து 10 பிரெத்து 6 இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் இது இங்கே இது ஒரு இது எல்லா மிட் பாயிண்ட்டையும் அவங்க ஆட் பண்ணும் ட்ராயிங் 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 ஸோ வாட் இஸ் தட் ஃபிகர் ட்ரப்பீசியம் கண்டிப்பாக கிடையாது அது ஷோர் ரெக்டாங்கிள் கிடையாது அதுவும் ஷோர் அது ஒரு ராம்பஸ் சாய் சதுரம் வரும் ராம்பஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது ஆஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ ஐ கரெக்ட் ராம்பஸ் ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ டி ஒன் இஸ் ஒன் சைடு ஆஃப் த ரெக்டாங்கிள் டி டூ இஸ் அதர் சைடு ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆஃப் இன்டூ 10 × 6 எவ்வளோ வருது 30 is the answer 30 sir rhombus of area 30 30 sir good 108 எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்க 108 if an equilateral triangle of side 9 cm inscribed in a circle then its radius is அது ஏதோ ஃபார்முலா இருக்கு மறந்துட்டேன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் 999 அப்படி இருக்கும் தட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன்ன சர்க்கிள் சர்க்கிள்குள்ள அது இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இன் ரேடியஸ் தெரியும் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு இன் ரேடியஸ் தெரியும் இன் ரேடியஸ் ஃபார்முலா என்ன எனக்கு மறந்துடுச்சு உங்களுக்கு தெரியுதா √3 தெரியல எப்படி எப்படி போட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் சார் இப்போ அந்த 9 வந்து ரூட் கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து 9 வரும் சார் அப்ப அதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா சார் அந்த இல்லை 9 இஸ் த சைடு அப்போ √3/2 சென்ட்ராய்டு சென்ட்ராய்டு என்ன ஃபார்முலா √3/2 ஏவா சார் பட் ஆனால் அது இன்சென்டர் ரேடியஸ் ஃபார்முலா நினைக்கிறேன் ஆமா அது அது வராது இப்ப இது எப்படி வருது இப்ப நான் சென்ட்ராய்ட் ஃபார்முலானால இப்ப அந்த ஒரு ட்ரையாங்கிள் உள்ளார் போட்டு சார் இப்ப நான் பி பியோ சியோ அந்த சென்ட்ராய்டு கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரேஷியோ 2:1 அப்படின்னு கிடைக்கும்ல சார்
இப்போ நான் அந்த பாயிண்ட்ட AD வந்து டிராப் ஆகறத AD னு எடுத்துக்கிட்டா சார், அதுக்கு அப்புறமா வந்து DB, அதுக்கு அப்புறமா வந்து AB ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்ல சரியான ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஒரு மீடியன் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஆமா ஆமா. இந்த மாதிரி பார்த்தாக்கா நமக்கு வந்து AD ஓட வேல்யூ வந்து பார்த்தாக்கா 9√3/2 னு கிடைக்கும் சார். ஓகே. அதுக்கப்புறமா ரேடியஸ் வந்து, அதாவது இப்ப ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு மீடியனோட லென்த் எல்லாமே ஈக்குவலா தானே சார் இருக்கும், அதனால ரேடியஸ் வந்து 2/3 த லென்த் ஆஃப் ஏடி சார். அப்படின்னா 2/3 இன்ட்டு 9√3/2 அதை கேன்சல் பண்ணி போட்டா நமக்கு 3√3 கிடைக்கும். எப்படியே போட்டீங்க, வெரி குட். ஓகே ரைட். ஓகே ரைட். அடுத்து பாருங்க, இஃப் த மோட் இஸ் if the mode is of the data 23 15 24 40 அப்படி போறது சார். ஸ்கிரீன் தெரியல சார். தெரியலையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கிரீன் யார் தெரியலன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க அதனால தெரிஞ்சிருக்காது. ஸ்டில் விசிபிள் தான் வருதே சார். இரு இரு இருங்க, ஒரே நிமிஷம். அவரோட இது ஏன் நம்ம கெடுக்கணும்? இருங்க. இப்போ தெரியுதா? என்ன இருக்கணும் 25 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
சார் ஆன்சர் 4 ஆன்சர் 4 ஆ நல்லா பாரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சார் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர் ஏன்னா ப்ளஸ் ஃபோர் வரணும் மற்ற எல்லாத்துலேயுமே டூ இன்ட்டு டூ போட்டால் முதல் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபோர் வருது செகண்ட் ஆப்ஷனில் மைனஸ் ஃபோர் தேர்ட் ஆப்ஷனும் மைனஸ் ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷனும் மைனஸ் ஃபோர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே தென் கோ டு க்வெஸ்சன் நம்பர் 14 114 114 போடுங்க எப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாம் 113 also I am 113 ka the whole square ka andru 16:9 ama ama 113 16:9 okay 114 podunga illa illa na yen 113 skip pannana too many geometry questions adanal skip panna andha mari skip panna okay go to question number 114 2 ah sir எஸ் பிகாஸ் F1 அது ஆமாம் F2 ஈக்குவல் டு F1 ஈக்குவல் டு F2 ஈக்குவல் டு 1னா அப்போ F3 வந்து 2 கரெக்ட் வெரி குட் அடுத்தது ஐ எம் ஸ்கிப்பிங் 115 116 எல்லாம் வேணும்னே ஸ்கிப் பண்ணுறேன் யூ கோ டு 117 இது அதே மாதிரி தான் அந்த கடைசி இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் பாருங்கள் எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் -6 வரும்னு பாருங்கள் சார் ஆப்ஷன் 3யா கரெக்ட் ஆப்ஷன் 3 தான் 3 சார் ஆப்ஷன் 3 தான் -6 வரும் அப்போ அது போட்டுடலாம் ஓகே கோ டு க்வெஸ்சன் நம்பர் 118
the cyclic quadrant such that AB is the diameter of the circle, circumscribing it, and ADC is 140, then BAC is. படம் போட்டால் தான் தெரியும். ஏபி அப்புறம் ஏடிசி ஏடிசி இஸ் 140. ஸோ இது வந்து 40, இது வந்து 90. என்ன கேட்டிருக்காங்க? பிஏசி கேட்டிருக்காங்க. பிஏசி எவ்வளோ வரும்? எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து, இல்லை கொஞ்சம் கூர்த்து பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. நான் படம் கரெக்டாக, படம் கரெக்டாக போடணும். பிகாஸ் இது ஒரு சைக்கிளிக் குவாடிலேட்டர்னா அது சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம், ஆனால் ஒரு சைடு ஏபிங்கிறது வந்து அதனுடைய 50 இஸ் ரைட் ஆன்சர். எப்படின்னு பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு நீங்கள் பாருங்க. நம்ம இந்த எக்ஸாமில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாலேஜ் வேணும் கண்டிப்பாக, பட் யூ ஹாவ் டு அப்சர்வ் இட் வெரி கீன்லி த நியூஸ் த க்வெஸ்சன் பேப்பர், தென் ஒன்லி யூ கேன் ஆன்சர் இட். அப்ப வந்து பி 40 வந்துடும். அப்ப 90 பிளஸ் 40 வந்து நமக்கு 130 சார். அப்ப 180 மைனஸ் 130னா 50 டிகிரி சார். கரெக்ட் கரெக்ட், வெரி குட் வெரி குட். அதான் ரைட், யூ காட் இட் கரெக்ட். அது எல்லாரும் போட்டாங்க, அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, கோ டு க்வெஸ்சன் நம்பர் 120. எயிட் மேன் அண்ட் 12 பாய்ஸ் கேன் ஃபினிஷ் எ வொர்க் இன் 10 டேஸ் வை 6 மேன் அண்ட் 6 பாய்ஸ் கேன் ஃபினிஷ் இட் இன் 40 டேஸ் then the number of days taken by one man alone is appo enna panna, one man takes m days nu vechikalam, one boy takes b days, appo 8 by m plus 12 by b is equal to 1 by 10. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன், 6 by m ப்ளஸ் 8 by b இஸ் ஈக்குவல் டு 1 by 14. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா வரும். சார் 140. 140யா? பாருங்கள், எனக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை, எல்லாம் யாராவது பாருங்கள் நீங்கள். பண்ணீங்கன்னா அது என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்துடலாம். அந்த ரெண்டு சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, நான் நம்ம இதில் க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம வேறு ஒன்று பார்க்கணும், சொல்லணும், பேசணும், அதுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து ஒரு 20 க்வெஸ்சன் பார்த்தோம், அதில் ஒரு 5 க்வெஸ்சனை விட்டுட்டோன்னு வச்சுக்கலாம். 13-14 க்வெஸ்சன் பார்த்தோம். ஓகே, ஆனால் இந்த க்வெஸ்சன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக
இல்லை டிஃபிகல்ட் கிடையாது. மறுபடி இதே மாதிரி இன்னும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம தவறு பண்ணிடுவோம், வி வே மேக் மிஸ்டேக். அதனால வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஷுட் ரீட் ஈச் க்வெஸ்சன் டூ டைம்ஸ் பிஃபோர் ஆன்சரிங். ஒரு தடவை படிச்சுட்டா புரிஞ்சிருச்சுன்னா மறுபடி உடனடியே ஆன்சர் பண்ண போகக்கூடாது. ஒன்ஸ் மோர் யூ ஹவ் டு ரீட், தென் ஒன்லி யூ ஹவ் டு ஆன்சர். டூ டைம்ஸ் யார் ரீட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. டூ டைம்ஸ் ரீட் பண்ணாமல் ஒரு முறையே ரீட் பண்ணி அதுலேயே புரிஞ்சு சம்டைம்ஸ் தப்பாக புரிஞ்சிருவோம், தென் வி வில் எண்ட் அப் இன் ராங் ஆன்சர்ஸ். ஸோ யூ ஷுட் ரீட் த க்வெஸ்சன் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ். இதை வந்து நீங்கள் மனசில் இது இது வந்து ஒரு ஒரு சூத்திரம் மாதிரி வச்சுக்கணும். ஐயோ ரெண்டு தடவை படிக்கணும், ரெண்டு தடவை படிக்கணும், ரெண்டு தடவை படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கும். ஐயோ டைம் பத்தாதுன்னு நினைக்க வேண்டாம், டூ டைம்ஸ் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். டூ டைம்ஸ் படித்தாதான் நீ கரெக்டாக புரிவீங்க, அப்போ தான் கரெக்டான ஆன்சர் வரும். இல்லைன்னா த யூ மே கோ ராங் சம்டைம்ஸ். நான் தான் சொல்லிட்டேன், ஒரு கேள்வி தப்பானாலுமே யூ லூஸ் அ சான்ஸ் அவுட் ஆஃப் 200 க்வெஸ்சன்ஸ். ஈவன் இஃப் யூ சப்போஸ் யூ ஆர் ரைட்டிங் 170 க்வெஸ்சன்ஸ்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு 30 எழுத முடியல, 170 எழுதுறீங்க, அதில் ஒன்று தப்பானால் கூட போயிடும். நீங்கள் எல்லாம் எழுதுகிற அத்தனையும் கரெக்டாக இருக்கணும் அப்படி எழுதணும். அந்த 30 என்ன பண்ணணும், பிகாஸ் தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ், கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் ஏதோ டிக் அடித்து வந்துடலாம், அது பண்ணலாம். பட் ஆனால் நம்மளை பொறுத்தவரை அது எழுதாத மாதிரி தான் அது. வி ஹவ் நாட் ரிட்டன் தட் பர்டிகுலர் திஸ் திங். அப்புறம் அந்த டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம், இன்னும் நமக்கு டைம் இருக்குது, அப்போ பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், மேபி வித் சம் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, thank you sir. Thank you sir.